வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். And if you want to know about advanced trading strategy class, call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனர் ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3816 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைசிங்கில் மார்க்கெட் வந்து மேலே வந்து போச்சு. இந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3900 ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அந்த ரேஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியாமல் மார்க்கெட் அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் அப்படியே நிற்கிது. ஸோ ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது 3900 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகணும். 3900 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுனா தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலால் அடுத்து வந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் எடுத்து மேலே வந்து போக முடியும். ஸோ 3900 ரேஞ்ச் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 3850 ரேஞ்ச் கிட்டே இருக்குது. ஸோ 3850 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு ஒரு டவுன் சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 440.50 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக நல்ல ஒரு ரைசிங்கில் போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வியூவில் வந்து காப்பர் வந்து நல்லா வந்து மேலே தான் வந்து போகக்கூடிய வியூவில் இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 441 ரேஞ்சு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் 441 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து காப்பனுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் இதனுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறாது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் பையிங் ட்ரெண்டில் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 185 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு பையிங்கில் மேலே வந்துச்சு. மேலே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 186.30 இந்த 25-30 இந்த ரேஞ்ச் கிட்டே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கால் கட் பண்ணி மேலே போக முடியல. ஸோ இப்போ இருக்க விபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி அந்த ரேஞ்சிலே வந்து நின்றுச்சு. ஸோ 186.30 இந்த ரேஞ்ச் 186.50 அது பிரேக் அவுட் ஆச்சுனா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 186.50 மேலே பை பண்ணிங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து ஜிங்க்கில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 186.50 ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 185.50 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கும். இந்த 185.50 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுனா தான் வந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டாக வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 185.50 ரேஞ்ச் வந்து ஒரு இதுவாக டவுன் ட்ரெண்டாக ஒரு ரிவர்சலாக வந்து பார்த்துக்கோங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.